अरे कमाल हो गया यार, बहुत खुशी हो गई। अरे बताओ यार, मुबारक हो, मुबारक हो। एमडी, 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 कम टू माय रूम। என்ன அது, இது என்ன ஆபீஸ் நினைச்சியா, விளையாடுற இடம் நினைச்சியா? ஐ அம் சாரி சார். சாரி ஏரி எல்லாம் எனக்கு வேண்டாம். இல்ல சார், ஆபீஸ் நேரத்துல இதெல்லாம் வேண்டாம் தான் நான் சொன்னேன். உன்னை எவன் அதை கேட்டான்? கல்யாணத்துக்கு 10 நாள் லீவு கொடுத்தா 3 நாள் இங்க வந்து நிக்கிறீங்க, என்ன பண்ற? இதுக்கு தான் கூப்பிட்டீங்களா? இதுக்கு தான் கூப்பிட்டீங்களா? வா, கேட்டதுக்கு பதில் சொல். இங்க என்ன பண்ற? வேலையை பாக்குறேன். கிழிச்ச, அதை விட முக்கியமான விஷயம் எல்லாம் இருக்கு. அதை விட்டுட்டு ஆபீஸ் ஃபைல் வந்து நிக்கிற. ஏன் அனிமுன்னு ஒரு விஷயம் இருக்கு, உனக்கு ஞாபகம் இருக்கா? யூனியன் நெகோசியேஷன் ஒண்ணு இருக்கு. உனக்கெல்லாம் போய் ஒருத்தன் பொண்ணு கொடுத்தானே, அவனை சொல்லனியா? உட்காரியா? நீ ஒரு மக்கியா, கல்யாணம் பண்ணா மட்டும் போதாதியா, பொண்டாட்டிய கவனிச்சுக்க தெரியணும். அப்பத்தான் மற்றதெல்லாம் நல்லபடியா நடக்கும். எது மற்றது, புரியுதா? வெளியில கூட்டு போ, டார்லிங், ஸ்வீட் ஹார்ட் அப்படின்னு இங்கிலீஷ்ல 4 வார்த்தையை விடு. உன்னை விட அழகே இல்லை இந்த உலகத்துலன்னு வாய் கூசாம சொல்லு. அப்புறம் பாரு, அனிமூனோ அனிமூன் தான். முடிச்சிட்டீங்களா? நான் போய் என் வேலையை கவனிக்கலாமா? ஜெயா, இந்த கம்பெனிக்கு யார் எம்டி? நீங்க தான். ஒழுங்கா உட்காரு. சீக்கே, ஒரு புருஷன் பொண்டாட்டிக்கு வாங்கி கொடுக்கற முதல் பரிசுதாயா முக்கியம். அவளை கடை கூட்டு போ, அவ என்ன விரும்புறான்னு தெரிஞ்சுக்கோ, கஞ்சத்தனம் எல்லாம் வாங்கி கொடு, அப்புறம் பாரு நடக்கிறதெல்லாம். இப்படி தாயா என் பொண்டாட்டிக்கு எல்லாம் செஞ்சேன். அன்னையில இருந்து என் லல்லு, நில்லுன்னா நிப்பா, உட்காருனா உட்காருவா. Sir, there is a call for you. Don't disturb. I am in important meeting. But sir, it's your wife. Wife? Yes, sir. Where? Telephone. Lalu? வாய் மூதேவி, லவ் பண்ற நேரம் இது. ஐயோ லல்லு, லல்லு, ஒன்னும் இல்ல, ஒன்னும் இல்ல. மூதேவி லவ் பண்ற நேரத்தை பாரு. ஓ, வீட்டுக்கு வான்னு வேற சொல்றா, வீட்டுல என்ன செய்ய போறாளோ. நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கலாமா? என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? பொண்ணு பார்க்க வந்த போது நான் அவ்வளவு சொல்லியும் என்ன ஏன் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? எனக்கு பிடிச்சிருந்தது. என் அண்ணா அண்ணி கட்டாயத்துலதான் நான் உன்னை பொண்ணு பார்க்க வந்தேன். உன்னை நேர்ல பார்த்து எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல, என்ன மன்னிச்சிடுன்னு சொல்லிட்டு போகதான் உனக்காக நான் காத்துக்கிட்டு இருந்தேன். ஆனா உன்னை பார்த்ததுக்கு அப்புறம், நான் பேச நினைச்சத நீ பேசி கேட்டதுக்கு அப்புறம், எனக்கு என்னமோ தெரியல, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. வேண்டான்னு சொல்ல வந்தவன் சம்மதம்னு சொல்லிட்டு வந்துட்டேன். உனக்கு இந்த கல்யாணம் நடந்ததுல சந்தோஷம் தானே? இல்ல. குட் ஈவினிங் சார். Hope you enjoy your dinner. Thank you. குழந்தைங்க ஏன் அழுதுகிட்டே பறக்குது தெரியுமா? இந்த உலகத்துக்கு வர விருப்பம் இல்லைன்னு அழல. வந்த இடம், மொழி, சூழ்நிலை எல்லாம் புதுசா இருக்கேன்னு தான் அழுது. கிட்டத்தட்ட அதே மாதிரிதான் உன் நிலைமையும். புது இடம், புரியாத மொழி, அறிமுகம் இல்லாத புருஷன், அந்த கஷ்டம் எனக்கு புரியுது. அது தானே மறையிற வரைக்கும் நான் காத்திருக்க தயாரா இருக்கேன்.
ஃப்ரெண்ட்ல ஏதாவது ஒண்ணு தொடு. ஏதாவது பரிசு வாங்கி கொடுக்கணும்னு தோணுது, அது புடவையா நகையான்னு தெரியல. தொடு. எனக்கு எதுவும் வேண்டாம். கல்யாணத்துக்கு அப்புறம் முதல் முறையா வெளியே வந்திருக்கோம். உன்னை நான் வெறும் கையோட கூட்டிட்டு போக விரும்பல. அதான் எதுவும் வேண்டாம்னு சொல்றேன்ல. எது வேணாலும் கேளு. நான் எது கேட்டாலும் வாங்கி தருவீங்களா? என்னால முடிஞ்சா நிச்சயமா வாங்கி தரேன். எனக்கு விவாகரத்து வேணும், வாங்கி தர முடியுமா? அது இந்த கடையில கிடைக்குமா? இதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல நேத்து என்ன நடந்ததுன்னு சொல்லு. நான் சொன்னபடி வெளியில கூட்டிட்டு போனியா? அதான பார்த்தேன். நான் சொன்னதை நீ கேட்காம இருப்பியா? அது போட்டோம். அவ என்ன விரும்புறான்னு கேட்டியா? கேட்ட. சொல்லு சொல்லு, என்ன கேட்டா? டைவர்ஸ் கேட்டா. வாங்கி கொடுக்கட்டுமா? திவ்யா ஒரு நிமிஷம். தயவு செஞ்சு கை விடுங்க. நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும். கையை விட்டுட்டு சொல்லுங்களேன் ப்ளீஸ். ஏன் பயமா இருக்கா? இது பயம் இல்ல, பிச்சை. உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன் ப்ளீஸ். எனக்கு பிடிக்கல. என்ன பிடிக்கல? பிடிக்கல அவ்வளவுதான். நான் தொடர்ந்து உனக்கு பிடிக்கலையா? பிடிக்கல. நீங்க தொட்டா கம்பளி என்னது? ஒரு சின்ன பரிசு. எனக்கு இது வேணாம்னு சொன்னல. எனக்கு வேணும்னு தோணுச்சு. அத திறந்து பார்க்க போறது இல்லையா? இல்ல. நான் கட்டாயப்படுத்தினா? உங்க கட்டாயத்துக்கு நான் கட்டுப்படணுங்கிற அவசியம் இல்ல. நான் உன்னை தொட்டு தாலி கட்டினவன். என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒரு கயிறு. மஞ்சள் சாயம் பூசின ஒரு வெறும் கயிறு, அவ்வளவுதான். ஆனா ஊர் உலகம் அதை அப்படி நினைக்கலையே. அவங்களுக்கு வேணா நான் உங்க மனைவியா இருக்கலாம், ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நான் இன்னும் உங்க மனைவி இல்ல. ஏன்? ஏன்னா எதிரில உங்களை கணவரா ஏத்துக்க முடியல. அதான் ஏன் கேக்குறேன். ஏன்னா எதுவும் என்ன கலா, நான் சொன்னது சரிதானே? எம்பி தமிழ் மணி பையன் யாரு? நீதானா? Thank you.
கலாட்டா, யார் அந்த பசங்க? கேட்கறல்ல? தெரியல சார். அவங்க யார் அடிச்சுட்டு போயிருக்காங்க தெரியுமா? எம்பியோட பையன். மரியாதையா பார்த்ததை சொல்லிடு. எனக்கு தெரியாது சார், நான் இப்பதான் வந்தேன், நான் பார்க்கறேன் சார். இவ்வளவு பேர் வேடிக்கை பார்த்திருக்கீங்க, ஒருத்தருக்கும் பதில் சொல்றதுக்கு தைரியம் இல்ல. இங்க யாராவது அவங்களை அடையாளம் காட்ட முடியுமா? என்னால முடியும், என்னால அவங்களை அடையாளம் காட்ட முடியும். எம்பி பையன் கிட்ட இருந்த திருண்ண பதில் சொல்ல ராஸ்கல். கேட்ட பதில் சொல்ல மாட்டேன். சொல்ல சொல்ல. பணத்தை எங்க வச்சிருக்க? இப்ப உனக்கு சந்தோஷம் தானேமா? அந்த புள்ள அடி வாங்கது உனக்கு திருப்தி தானே? இத பாருமா, பட்டு பல கடைக்குள்ள போந்து பணத்தை திருடிட்டு போறாங்க. இவனெல்லாம் அடிச்சா மட்டும் போதாது, 6 மாசம் ஜெயில போடணும். உன்ன கையெடுத்து கேட்டுக்கிற, அந்த புள்ளைய அப்படி சபிக்காதம்மா. இப்படி கொஞ்சம் வாங்கல. ஆபரேஷன் வச்சுக்கோங்க, நான் அவரை எப்படியாவது பெயில கூட்டிட்டு வந்து